சின்ன வயசுல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேண்டசி படம் தான் அது ஜுராசிக் பார்க் தாங்க. அதுல காட்டின டைனோசரஸும் சரி அவங்களோட அற்புதமான கற்பனையும் சரி எல்லாரையும் பிரமிக்க வச்சுது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி லேண்ட் வந்து நெஜத்துல இருக்க முடியுமா? இருக்கு. இந்தோனேஷியால கொமோடோ நேஷனல் பார்க். இங்க தான் வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் டிராகன்ஸ் ஆன கொமோடோ டிராகன்ஸ் இருக்கு. இது வந்து நியூ 7 வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர்ல இது ஒண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். இந்தோனேஷியா 17,000 தீவுகள் கொண்ட ஒரு நாடுங்க. பீச்சும் சரி ஐலாண்ட்ஸும் சரி பிடிக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு சிறந்த நாடு இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த இந்தோனேஷியால 26 தீவுகள் கொண்ட இந்த இடம் தாங்க கொமோடோ நேஷனல் பார்க். அதுல 3 முக்கியமான ஐலாண்ட் இருக்கு, கொமோடோ, படார், ரிங்கா. அந்த 3க்கும் தான் இந்த நம்ம போட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்கா ஐலாண்ட் வந்தாச்சு பாருங்க. இதுதான் வந்து கொமோடோ டிராகன். ஸோ இது வந்து பள்ளி இனத்தை சார்ந்ததுங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ரெப்டைல், அதாவது ஊர்வன இனத்தை சேர்ந்தது. ஸோ வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய பள்ளி இனம் மற்றும் மிகப்பெரிய ஊர்வனம் சேர்ந்தது தான் இந்த கொமோடோ டிராகன். பாருங்க இவ்வளோ அமைதியாக படுத்திருக்கு. நம்ம வந்து ரேஞ்சர் தான் கூட்டிகிட்டு போவாங்க, நம்மளாலாம் வந்து இண்டிவிஜுவலாக வந்து போக முடியாது, ரேஞ்சர் கூட தான் போகணும். அவர் எப்பவுமே தடி வச்சிருப்பாரு. ஸோ ஏதாவது பக்கத்தில் வந்துன்னா உடனே வந்து தடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கா ஐலாண்டில் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடமா போய் நம்ம பார்க்கணும் ரிங்கா. ஸோ மொத்தம் 3,000 கொமோடோ டிராகன்ஸ் இருக்கு இந்த என்டையர் நேஷனல் பார்க்கில். இங்கே பாருங்க இங்கே படுத்துருக்கு. ஸோ இது வந்து கொமோடோ ஐலாண்டில். ஸோ முக்காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கொமோடோஸ் வந்து நல்லா சாப்பிடுங்க. இறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஐலாண்ட்ஸ்லேயே இருக்கு. இது என்ன சாப்பிடுன்னா மான், அப்புறம் வந்து இந்த காட்டெருமை, அப்புறம் வந்து அங்கே இருக்க குரங்கு, இது எல்லாமே சாப்பிடும். கிட்டத்தட்ட வந்து 3 மீட்டர் வந்து 3 மீட்டர் லென்த்துக்கு வந்து இது வந்து வளருங்க. கிட்டத்தட்ட 70 கிலோ வளரும். ஆல்மோஸ்ட் இது எடையோட பாதிக்கு மேல 40-50 கிலோ வந்து ஒரே இதுலயே சாப்பிடும். ஸோ யூஸ்வலாக எல்லாமே படுத்துதான் இருக்கும். நான் போனப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா பெருசு நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நானும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட இறைய பக்கத்துல போய் ஒரு கடி கடிச்சிருங்க. கடிச்சிட்டு இது எதுவுமே அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை. என்ன ஆகும்னா இதனோட நாக்கில் இருக்க அந்த எச்சில் இருக்கு இல்லைங்க, அந்த எச்சில் இருக்க சலைவால பயங்கர பாக்டீரியாஸ் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா அந்த இறையை வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து மயக்கம் போட வச்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த இறை மயக்கம் போட்டதுக்கப்புறம் இது போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடும். அங்கே பாருங்க ஒரு மான் வந்துட்டு இருக்கு, போய் கடிக்க போகுதா பார்ப்போம். என்ன கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு அமைதியா போகுது. பசியில் ஏற்றுக்க அது என்னன்னாங்க, ஒரு தடவை சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட 40-50 கிலோ சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து சில நாட்களுக்கே அது சாப்பிடாது, சில வாரங்களுக்கே சாப்பிடாது. ஆனா இந்த நேஷனல் பார்க்ல பாத்தீங்கன்னா சில டைம்ஸ்ல வந்து மனிதர்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு. பட் ஆனா இந்த ரேஞ்சர்ஸ் கூட வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்களா, அது ரெகுலராக வந்து டூரிஸ்ட்டை பார்த்து பழகிடுச்சு, அதனால பெருசாக வந்து இது பண்ணிக்கணும். இது பாருங்க ரொம்ப சின்ன ஒரு டிராகன். நாங்கள் பார்த்ததுல நான் ஒரு 20-30 பார்த்துருப்பேன் இருக்கு இல்லையா, அதான் சின்னது. இது வந்து வந்து படார் ஐலாண்டுங்கிற ஒரு ஐலாண்டுங்க, ஹைக் பண்ணி மேலே போகும். இது வீடியோ இல்லை அதனால ஃபோட்டோஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து பிங்க் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். இதுதான் அது பாருங்க, இந்த மணல் வந்து பிங்க் கலரில் இருக்கு, சூப்பராக இருந்தது. இந்த பிங்க் பீச்சு, அசூர் ப்ளூ வாட்டர்ஸு, இந்த பிங்க் கலர் சாண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நார்க்கல் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட பவளப்பாறைகளும் சரி மீன் வெரைட்டிஸும் சரி ஏகப்பட்டது இருக்குது, ஸ்நார்க்கல் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க ஐலாண்டு. ஸோ இதை மாதிரி டூர் வரவங்களெல்லாம் இங்கே போட்டை நிறுத்திட்டு நம்ம வந்து 1-2 hours வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டிஸ்கவரிலையும் நேஷனல் ஜியோகிராஃபிக்லையும் பார்த்துருந்த இடம் நேரில் பார்த்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.